இந்திய சினிமாவை பொறுத்தவரையில நடிப்பு, இயக்கம், பாடலாசிரியர் இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் ஜாம்பவான் அப்படின்னா ஒரு கலைஞர் நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க. இந்த எல்லா துறைகளையும் பெஸ்ட்னு ஒரே ஒருத்தரை சொல்லணும்னா அது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மட்டும்தான். தன்னோட முழு வாழ்நாளையும் கலைக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்க கமலஹாசன் நடித்த படங்கள்ல இவ்வளவு நாளாக நம்ம கவனிக்க தவறின ஹிடன் டீட்டெயில்ஸை தான் உலகநாயகனோட பிறந்த நாள் ஸ்பெஷலா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தமிழ்ல வந்து பெஸ்ட் காமெடி படங்கள்ல இன்னைக்கு வரைக்குமே டாப்ல இருக்கிறது பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம்ல வந்து இந்த சாங்ல எத்தனையோ டைம் நீங்க பார்த்திருந்தாலும் இன்னைக்கு வரைக்குமே நீங்க கவனிக்காத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுல இருக்கு. அது என்னன்னா இந்த சாங்ல வர பேக்ரவுண்ட் டான்சஸ். இவ்வளவு நாளா நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாவே ஒன்னு ரம்யா கிருஷ்ணன் மேல இருக்கும், அதை தாண்டி அந்த அஞ்சு பேருக்கு மேல இருக்கும். இந்த சாங்ல வந்து பேக்ரவுண்ட் டான்சஸ் வேற யாரும் இல்ல, ஜெயராம், ரமேஷ் அரவிந்த், ஸ்ரீமன், யோகி சேது, இந்த நாலு பேரை க்ளோன் பண்ணி நிறைய பேரை மாத்தி பேக்ரவுண்ட் டான்சஸா யூஸ் பண்ணிருப்பாங்க. பஞ்சதந்திரம்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் படம் ஃபுல்லாவே இருக்கு. அஞ்சுங்கிற நம்பர் தான் அது. படத்துல அஞ்சு பேரும் டிராவல் பண்ற அந்த கார் நம்பர் அஞ்சா இருக்கும். இவங்க ஹோட்டல்ல அஞ்சாவது ஃப்ளோர்ல தங்கியிருப்பாங்க. அஞ்சாவது ஃப்ளோர்ல இவங்க தங்கியிருக்கிற ரூம் நம்பரும் 555 இருக்கும். இப்படி அஞ்சுங்கிற ரெஃபரன்ஸ் படம் ஃபுல்லாவே நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. பஞ்சதந்திரம்ல வர இந்த சீன்ல ரம்யா கிருஷ்ணன் கழுத்துல ஒரு லாக்கெட் போட்டிருப்பாங்க. இதுக்கு பின்னாடியும் கமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீடைலிங் பண்ணிருக்காரு. பாலவந்தான் படத்துல கமல் சொல்ற இந்த கவிதை யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. சலந்திகள் பெண்கள், ஆண்கள் பூச்சிகள். புரியல, நீ புரிஞ்சுக்க விரும்பல. இந்த சீன்ல கமல் பெண்களை சிலந்திகள்னு ஆண்கள் பூச்சிகள்னு சொல்லியிருப்பாரு. அதாவது பெண்கள் விரிக்கிற வலையில ஆண்கள் மாட்டிக்கிறாங்கன்னு மீன் பண்ணியிருப்பாரு. பஞ்சதந்திரம்ல வர இந்த சீன்லயும் ரம்யா கிருஷ்ணன் கிட்டே இந்த அஞ்சு பேரும் மாட்டிப்பாங்க. இதை டினோட் பண்ணதான் ரம்யா கிருஷ்ணன் கழுத்துல சிலந்தி மாதிரியான ஒரு டாலர் போட்டிருக்கிறலா கிட்ட காமிச்சிருப்பாங்க. பஞ்சதந்திரம்ல நம்ம பாத்திர மாதிரியே நம்பர் ரெஃபரன்ஸ் மைக்கேல் மதன காமராஜன்லயும் கமல் பண்ணிருக்காரு. பஞ்சதந்திரம்ல அஞ்சு, இங்க நாலு. ஏன்னா படத்துல நாலு கமல். மைக்கேல் மதன காமராஜன் கதைய நல்லா கேளு, அச்சடிச்சு வச்சது போல் நாலு பேரை பாரு. படத்தோட ஆரம்பத்திலேயே ஃபயர் இன்ஜின்ல நாலுங்கிற நம்பர் எழுதியிருக்கும். இதுல இவரோட ஜாயினிங் டேட் ஐடி கார்டுல காமிச்சிருப்பாங்க, அதுவும் 4ஆம் தேதியா இருக்கும். அப்பா, கடவுள்தான் காப்பாத்தினார். படத்துல பீம் ஒரு இடத்துல பேசுற டைலாக், நான் பீம், எப்படி நம்ம டபுள் ஆக்ஷன், எனக்கு 4 தெரியுது பாஸ். இது எல்லாத்தையும் விட முக்கியமா கிளைமேக்ஸ்ல அந்த வீட்டுல மாட்டிருக்கிற வாட்ச்ல 4 மணியா இருக்கும். கங்கா பாய், சக்கு பாய், மகாபாரதம்ல இவர் தான் பீமரா நடிச்சிருப்பாரு. இனியும் உங்களது கோபத்தின் அக்னி தணியவில்லை எனில் நானே உங்களை கட்டி தழுவுகிறேன். கமலஹாசன் படங்கள்னு சொன்னாலே தேவர் மகனை தவிர்த்துட்டு போக முடியவே முடியாது. கமல் நடிப்புல தன்னோட குருன்னு சொல்லிக்கிற நடிகர் திலகத்தோட சேர்ந்து பண்ணின இந்த படத்திலையும் நிறைய டீடைலிங் பண்ணியிருக்காரு. இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, படத்தோட ஆரம்பத்துல கமலஹாசன் ஃபர்ஸ்ட் டைம் கிராமத்துல என்ட்ரியை கொடுக்கும்போது அவரோட கையில கட்டியிருக்கிற வாட்சை கவனிச்சிங்கன்னா ஒரு முழுமை பெறாத அரைவட்டமா இருக்கிற வாட்சா இருக்கும். அந்த டைம்ல அவர் ஊர் மக்கள் மேல ஒரு அக்கறை இல்லாத சுயநலவாதியா இருப்பாரு. ஒரு கட்டத்துல அவரோட அப்பா சிவாஜி இறந்து போனதுக்கு அப்புறம் தான் சுயநலவாதியா இருந்த கமல் ஊர் மக்கள் மேல அக்கறை இருக்கிற பொதுநலவாதியா மாறுவாரு. இதுக்கப்புறம் அவர் கையில கட்டியிருக்கிற வாட்ச் ஃபுல் சர்க்கிள்டு வாட்சா இருக்கும். இதுல இருந்து கமல் என்ன சொல்ல வர்றாரு, முன்னாடி அவர் கையில கட்டியிருக்கிற இன்கம்ப்ளீட்டான வாட்ச் அவரும் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறதையும், பின்னாடி அவர் கட்டியிருக்கிற கம்ப்ளீட் சர்க்கிள் வாட்ச் அவர் ஒரு முழுமை பெற்ற மனுஷனா இருக்கிறதையும் டினோட் பண்ணுது. ஆனா அந்த மண்ணில் தண்ணிக்கு பதிலாக ரத்தத்தை ஊற்றுற வரைக்கும் எதை விதைச்சாலும் வழங்காதீங்க, என்னை விட்டுருங்க, நான் போறேன்.
இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, எந்த மொமெண்ட்ல கமல்குள்ள அந்த சேஞ்ச் வருதோ அந்த மொமெண்ட்ல அந்த ஹாஃப் செகண்ட் வாட்ச் அவரோட கையில இருந்து விழுந்திருக்கும். படத்துல வர ஒரு சின்ன வாட்சுக்கு பின்னாடி கூட இவ்வளவு பெரிய டீடைலிங் பண்ணியிருக்காரு கமல். இதே தேவர் மகள்ல சிவாஜியும் கமலும் சாப்பிட்டு இருக்கும் போது கமல் சிவாஜி கிட்ட மெக்டியும் பர்கர் கிங்கும் இந்தியால ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருப்பாரு. தேவர் மகன் படம் வந்து 1992. இந்த படம் பார்த்த யாருக்குமே கமல் சொன்ன இந்த ரெண்டுமே புரியல. ஏன்னா இந்தியால மெக்டொனால்ட்ஸ் ஓபன் பண்ண வருஷம் 1996, பர்கர் கிங் 2014 தான் ஓபன் பண்ணாங்க. சாதாரணமா பேசுற இந்த வசனத்துல கூட ஃபியூச்சர்ல இருக்கிற ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காரு கமல். பர்கர் கிங், மெக்டொனால்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்குல்ல, இட்ஸ் a chain of restaurants. தமிழ் தமிழ்ல தமிழ்லயே அதான் சாப்பிட்ற ஹோட்டல். சாப்பிட்ற ஹோட்டலா? அடவோட வெறுமாண்டி படத்துல வர இந்த பாட்டுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. இதை கவனிச்சிங்கன்னா, இங்க இருக்கிற நிறைய பேர் கையில ஒரு மண்பானையில விளக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சிலர் கையில எதையோ வச்சு ஊதிட்டு இருப்பாங்க. பக்கத்திலயே ஏதோ சமைச்சிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும். இது ஒரு சாதாரண ஒரு சீனா நம்ம கடந்து போயிருப்போம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. தேனி மாவட்டத்துல கிராமங்கள்ல மாலை நேரங்கள்ல மக்கள் வெளியே வந்து ஈசல் புற்றுகள் இருக்கிற இடங்கள்ல அதுக்காகவே செய்யப்பட்ட ஒரு பொடியை முதல்ல அது மேல தூவுவாங்க. இருட்டானதுக்கு அப்புறமா அந்த புற்றுகளுக்கு மேல விளக்கு ஒளியை காட்டுவாங்க. அந்த பொடியோட வாசனைக்கும் விளக்கு ஒளிக்கும் அட்ராக்ட் ஆகி புற்றுக்குள் இருக்கிற ஈசல்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். வலை இல்லனா பிளாஸ்டிக் கவர் வச்சு அந்த ஈசல்களை பிடிச்சு சாக்கு பையில போட்டு உதிருவாங்க. அந்த ரெக்கைகள் பிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஈசல்களை சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த ஈசல்கள்ல மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிறதால இது ரொம்ப வருஷமா அவங்க பண்ணிட்டு வர்றாங்க. விருமாண்டி படமும் தேனி சுற்று வட்டார பகுதிகளில் நடக்கிற கதையா இருக்கிறதால இந்த விஷயத்த கமல் படத்துல வச்சிருக்காரு. இந்த இடத்துல வர பாட்டோட வரிகள்ல கூட ஈஸ்வர மையப்படுத்தி தான் இருக்கும். இதே பாட்டுல இன்னொரு இடத்துலயும் ஈசல் ரெஃபரன்ஸ் வச்சு எழுதியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம, இந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி பசுபதி பேசுற ஒரு வசனமும் அபிராமி கமலை பத்தி பேசுற ஒரு வசனமும் கூட ஈசல் ரெஃபரன்ஸ்ல தான் இருக்கும். இன்னைக்கு பேசுவாரு, நானும் அவன் பேச்சுல மயங்கி ஊட்டாலியா சேர்த்துக்கிட்டேன். விளக்குல பூச்சி விழுந்த மாதிரி அண்ணன் லட்சுமி அவன் வலையில விழுந்துருச்சு. சாமி உசுர காப்பாத்தி புத்தி வரலையே, கரையானுக்கு ரெக்க முளைச்சா பறந்து பறந்தே செத்துருமா, அதான் நீ. இதே விருமாண்டி படத்துல ஜெயில் சீக்வன்ஸ்ல போலீஸ் இன்டர்வியூ பண்ண வந்த ரோகிணி கிட்ட, நீங்க தஞ்சாவூர்னா ப்ராப்பர் தஞ்சாவூரான்னு கேட்பாரு. அதுக்கு ரோகிணி ப்ராப்பர் இல்ல கீழ் வெண்மணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த போலீஸோட ரியாக்ஷன் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும். மேடத்துக்கு தஞ்சாவூர்னு கேள்விப்பட்டேன், ப்ராப்பர் தஞ்சூர்ங்களா? ப்ராப்பர் இல்ல கீழ் வெண்மணி. கமல் எதுக்காக இதை வச்சிருக்காருங்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்கு. 1968 தஞ்சாவூர்ல கீழ்வெண்மணிங்கிற பகுதியில விவசாய தொழிலாளர்களை அங்கிருந்த நில உரிமையாளர்கள் கம்மியான கூலிக்கு அடிமைகளா நடத்திட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துல அவங்களோட வறுமை தாக்கு பிடிக்க முடியாம கூலி கொஞ்சம் அதிகமா கேட்டதுக்காக தொழிலாளர்கள் 44 பேரை ஒரு குடிசையில அடைச்சு வச்சு நெருப்பு வச்சு எரிச்சு கொண்டுட்டாங்க. இதுக்கு அங்கிருந்து போலீஸும் துணை போயிருக்காங்க. போலீஸ் அடக்குமுறையால பாதிக்கப்பட்ட கீழ்வெண்மணியிலிருந்து வந்திருக்கிறத டினோட் பண்ணதான் ரோகிணிக்கு இந்த வசனத்தை வச்சிருக்காங்க. விருமாண்டி படத்துல வர இந்த கிளைமேக்ஸ் ஜெயில் சீக்வன்ஸ் ஒரு எபிக்கான சீன். பர்டிகுலரா இந்த கேட்டை எடுத்துட்டு வந்து உடைக்கிற சீன் அவ்வளவு மாசா இருக்கும். இந்த சீனை ஹாலிவுட்ல ஸ்பார்டக்கஸ் அப்படிங்கிற படத்துல வந்த சீனை இன்ஸ்பயர் பண்ணி தான் கமல் பண்ணியிருக்காரு. இது அவரே ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு. திரும்ப திரும்ப அந்த படம் வந்துகிட்டே இருக்கும். ஸ்பார்டக்கஸ் ஒரு படம், ஸ்டான்லி கியூப்ரிக்கோடது, அதோடைய அதுக்கு போட்ட சலாம் அது. அதுல வந்து அந்த கேட்டை அதே மாதிரி ஒரு கேட்டை தூக்கிட்டு கர்க் டக்லஸ் ஓடி வருவார். அஞ்சு அழகுல ஒத்த அழகு இல்லாத கருவா நாய், உனக்கு என் நிலத்தை எழுதி கொடுக்கறதா? இப்போ நீங்க பார்த்த இந்த சீன்ல எஸ் என் லட்சுமி அஞ்சு ஆடுகளும் ஓரடகு இல்லாதன்னு ஒரு வசனம் பேசியிருக்காங்க. இந்த சிம்பிளான டைலாக்ல கூட கமல் ஒரு ஹிடன் மீனிங்க வச்சிருக்காரு. அஞ்சு அழகுன்னு இந்த பாட்டி சும்மா சொல்லல, தமிழ்ல சிறுபஞ்சு மூலம்னு ஒரு இலக்கியத்துல அஞ்சு அழகு என்னென்னன்னு சொல்லியிருக்காங்க. முதல் அழகு முடி, இரண்டாவது அழகு மார்பு, மூன்றாவது அழகு நகம், நாலாவது அழகு காது, அஞ்சாவது அழகு பல். இப்படி போற போக்குல படத்துல வச்ச டைலாக்ல கூட கமல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீடைலிங் பண்ணியிருக்காரு. கமல்ஹாசனோட கரியர்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிலிம் உத்தம வில்லன்.
இந்த படத்துல கமலோட முன்னாள் காதலி இவருக்கு எழுதின லெட்டரை எம் எஸ் பாஸ்கர் கேரக்டர் கமல் கிட்ட பல வருஷமா குடுக்காமையே வச்சிருந்த விஷயத்த இந்த சீன்ல தான் ரிவீல் பண்ணியிருப்பாரு. இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்தேன். என்ன லெட்டர் அது? 25 வருஷத்துக்கு முன்னாடி யாமினி உங்களுக்கு எழுதின லெட்டர். இந்த விஷயம் இவ்வளவு வருஷமா தனக்கு தெரியாம ஏமாந்து தான் ஒரு கோமாளி ஆயிட்டேங்கிறத டினோட் பண்ண எக்ஸாக்டா இந்த ஷாட்ல கமலோட நிழல்ல மூக்கு பகுதியில சிவப்பு லைட்டும் கமலாசனோட மூக்கு மேலையுமே சிவப்பு வெளிச்சம் படும்படி நின்று பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. என்னதான் தன் உலகத்துக்கு ஒரு ஹீரோவா இருந்தாலும் தன்னோட லைஃப்ல ஒரு கோமாளியா தான் இருந்திருக்குங்கிறத கமல் உணர்ந்த தருணத்தை இந்த ஃப்ரேம்ல அழகா பதிவு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கமல் அவரோட சூழ்நிலையை விளக்கி எழுதின லெட்டரும் எக்ஸ் காதலிக்கு போய் சேராததால அவங்களுக்கு பிறந்த மகள் கமலை ஒரு வில்லனாவே பார்த்திருப்பாங்க. அவர் எனக்கு ஹீரோ. காமிச்சிருக்காரு உத்தம வில்லன் படத்துல வர இந்த தீம் சாங் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. மங்கோலியால பழங்குடியின மக்கள் மத்தியில த்ரோட் சிங்கிங், அதாவது தொண்டை பகுதியில இருந்து பாடுற ஒரு ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் ஃபேமஸ் ஆன ஒன்னு. பாடும்போது ஒரு தொண்டையில இருந்து நிறைய பிச்சஸ் கிரியேட் பண்ணி பாடுறது த்ரோட் சிங்கிங். இந்த ஸ்டைல தான் கமல் உத்தம வில்லன்ல பண்ணியிருக்காரு. உத்தம வில்லன் படத்துல ஃபர்ஸ்ட் சீன்லயே மக்கள் தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல அதே தியேட்டர்ல மக்கள் எல்லோரையும் பிளாக் அண்ட் ஒயிட்லயும் ஸ்கிரீனை மட்டும் கலர்லயும் காமிச்சிருப்பாங்க. இது மூலமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா கிளைமேக்ஸ்ல நிஜ வாழ்க்கையில கமல் இருந்திருப்பாரு, இருந்த பின்னாடியும் தன்னோட படங்கள் மூலமா அவர் வாழறாருங்கிறத காட்டு தான் ஸ்கிரீனை மட்டும் கலரா இந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. சில படங்கள் இத்தனை வாட்டி பார்த்தாலும் அது சினிமாங்கிறத தாண்டி நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அன்பே சிவம் எல்லாரோட லைஃப்லயும் அப்படி ஒரு படம். அன்பே சிவம் படத்தோட டைட்டிலிங்லயே ஒரு டீடைலிங் கமல் வச்சிருக்காரு. படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ் ஆன கமலோட பேரு நல்ல சிவம், மாதவனோட பேரு அன்பரசு. மாதவன் பேர்ல இருந்து அன்பு அப்படிங்கிற வார்த்தையும் கமலோட பேர்ல இருந்து சிவம்ங்கிற வார்த்தையும் சேர்த்துதான் இந்த டைட்டில பண்ணியிருக்காங்க. அன்புதான் கடவுள் அப்படிங்கிறது தான் படத்தோட கதவு, அதையும் சொல்ற மாதிரி அன்பே சிவம்ங்கிற டைட்டில் இருக்கு. அன்பே சிவம் டைட்டிலுக்கு பின்னாடி ஒரு கமா இருக்கிறத நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. அந்த கமா எதுக்கு அப்படின்னா அன்பே சிவம் மட்டும் இல்ல, சிவம் ஜீசஸ் அல்லா எக்ஸெட்ரா அப்படிங்கிறது தான் இந்த கமாக்கான அர்த்தம். இது மட்டும் இல்லாம டைட்டில கமல் ஃபேஸே சிவன் வேஷத்துல இருக்கிற மாதிரியும் பண்ணியிருப்பாங்க. இந்த பெயிண்டிங் கார்ட்டூனிஸ்ட் மதன் கேலட்டி ஆஃப் ஸ்பியர்ஸ் அப்படிங்கிற பெயிண்டிங்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருக்காரு. படத்துல மாதவனோட கேரக்டரே அன்பை வெறுக்கிற மாதிரி இருக்கும். சோ அவரோட பேர் அன்பரசு அப்படிங்கறதுல அன்பை விட்டுட்டு ஏ அரசு அப்படின்னு தான் எல்லாருக்கிட்டயுமே சொல்லுவாரு. இப்போ அரசுன்னு கரெக்டா சொல்றீங்களா, அப்புறம் ஏன் கீழே அன்பரசுன்னு சொல்லி வச்சிருக்கீங்க? எனக்கு அன்பு பிடிக்காது. கமலோட பேரு நல்ல சிவம், கடவுள் நம்பிக்கை இல்லாததால தன்னை எல்லாருக்கிட்டையும் நல்லான்னு தான் சொல்லியிருப்பாரு. சோடா பட்டி கிளாஸ் மூஞ்சில எல்லாம் தழும்பு இருக்குமே, நம்ம நல்லா யாரு? ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அன்புதான் கடவுள்னு கமல் உணர்ந்திருப்பாரு. தன்னையும் ஒரு கடவுளா நினைக்கிறதால அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையுமே அவர் தன்னை சிவம்னு சொல்லியிருப்பாரு. Your close friend is waiting there. My who? Mr. Sivam sir. படத்தோட ஹீரோயினுக்கு படத்துல பேரு பால சரஸ்வதி. கமல் படத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாதவரா இருப்பாரு, ஹீரோயின பாலான்னு கூப்பிடுவாரு. இதோடா கோலா ஸ்பான்சர் வேணும்னு கேட்டியா, பாலா ஸ்பான்சர் வந்திருக்கு. பாலா இல்ல, நல்லா ஸ்பான்சர். மாதவன் கடவுளை நம்புறவரா இருப்பாரு, அவர் சரஸ்வதியும் கூப்பிடுவாரு. யார் சார் சரஸ்? அவங்க என்னோட. உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த மிஸ் கால்ஸ்ல சரஸ் சரஸ் சரஸ்னு வந்துகிட்டே இருந்தது. 1992 தெலுங்குல கொலுப்பொடி ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற டேரக்டர் அஜித் வச்சு பிரேம புஸ்தகம்னு ஒரு படம் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷூட்டிங்கோட 9வது நாள் டேரக்டர் ஒரு கடல் பகுதியில தன்னை போட்டோ எடுக்க சொல்லி அவரோட அப்பா கிட்ட கேமராவை கொடுத்துட்டு அலை வர இடத்துல நின்றுருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமா வந்த பெரிய அலை அவரை கடல்குள்ள எடுத்துட்டு போச்சு. தன்னோட கண் முன்னாடியே மகன் பறி கொடுத்தாரு அந்த டேரக்டரோட அப்பா. மிச்சப்படத்தை அவரே முடிச்சு ரிலீஸும் பண்ணினாரு. இந்த கதையை தான் கமல் அன்பே சிவம்ல மாதவன் கிட்ட சொல்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாரு. இதுல கமல் கண் முன்னாடி அவர் அப்பாவை அலை இழுத்துட்டு போனதா சொல்லியிருப்பாரு. அவருக்கு போட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். போட்டோடுறாருன்னா அலை வரும்போது நல்லா வரும்னாரு என்கிட்ட. போட்டோவும் நல்லா வந்துச்சு, அலையும் நல்லா வந்துச்சு, அப்பா போயிட்டாரு. பெரிய அலை வரும்போது எடுன்னு இப்படி நின்றுருக்காரு. முதல் அலை வந்துருக்கேன், இன்னும் அடுத்தது பெருசு வரும் எடுன்னாரு. எடுத்துட்டு இருந்தாங்க டேரக்டர் காணும். அந்த தகப்பனின் சோகத்தை பார்த்தேன், அதை இப்படி மாத்தி மகனாக மாற்றிக்கொண்டேன். கமலஹாசன் அவர் நடிச்ச நிறைய படங்கள்ல அவரோட கேரக்டரை ஏதாவது ஒரு அனிமலை இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாரு. அப்படி அவர் நடிச்ச சில கேரக்டர்ஸை இப்போ பார்க்கலாம்.
ஆளவந்தான்ல கமலோட நந்து கேரக்டர் பாம்பு மாதிரி பண்ணியிருப்பாரு. நிறைய இடங்கள்ல அவரோட மேடர் சிம்லயே இதை பார்க்கலாம். அவரோட கையில இருக்கிற டாட்டூ கூட பாம்பா தான் இருக்கும். நோ மை டியர் மேட்மேன், ஒரு உடல் ரெண்டு உயிர், இது ரெண்டும் சண்டை போட்டா என்ன ஆகும்? ஏதாவது ஒண்ணு ஜெயிக்கும், சண்டையே போடக்கூடாது. அசைலம்ல இருந்து நந்து தப்பிச்சிட்டாருங்கிறத சிம்பாலிசமா காட்ட ஒரு பாம்பு போறது காமிச்சிருப்பாங்க. அன்பே சிவம்ல நலசிவத்தோட கேரக்டர் நாயோட கேரக்டர் ரிசம்பிள் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. படத்திலயும் ஒரு நாய் மெயின் கேரக்டரா கிளைமேக்ஸ் வரைக்குமே இருக்கும். அந்த நாய்க்கும் வலது காலில் அடிபட்டிருக்கும். கமலுக்கும் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா வலது கால் சரியா நடக்க முடியாம போயிருக்கும். நானும் நாய் மாதிரி தான் கமல் சொல்ற ஒரு வசனமும் இருக்கு. நானே அப்படித்தான். அகைன் நாய கடவுளோட ஒப்பிட்டு பேசுற மாதிரி ஒரு சீனும் வச்சிருக்காங்க. அந்த டாக் புரியறது கூட உங்களுக்கு புரியலையா? டாக் திருப்பி போட்டா கார்டு வருதுங்க. பெருமாண்டி படத்துல கமலோட கதாபாத்திரம் ஒரு காளை ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். கமலோட மீசை காளையோட மூக்கணாங்கிற மாதிரி இருக்கும். படத்துல அனலட்சுமியோட வர காளை ஒரு முக்கியமான கேரக்டராவே இருக்கும். நிறைய இடங்கள்ல பெருமாண்டிய காளையோட கம்பேர் பண்ணி பேசுற வசனங்களும் இருக்கும். வளர்த்துச்சு இந்த மாட்டுக்கு, உனக்கு என்ன வித்தியாசம்? வாடி வாசல திறந்தா போய் முட்டி போறோம். இந்த ஷாட்ல கூட வாடி வாசல்ல காளை எப்படி துள்ளி வருமோ, கதவை திறந்துட்டு கமல் அப்படி வர மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. ஒரே கலவரத்துல அந்த பாகனும் இறந்திருப்பாங்க கமலோட வைஃபும் இறந்திருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு சீன்ல யானை தன்னோட பாகன் அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக வச்சிருந்த கம்ப தன்னோட கையில எடுத்துட்டு மதம் பிடிச்சிருக்கிறதா காமிச்சிருப்பாங்க. இதே மூமெண்ட்ல கமலும் மதம்ங்கிற போர்வைக்குள்ள மாட்டி கெட்ட வழியில போறதா காமிச்சிருப்பாங்க. இன்னொரு சீன்ல கமல் பொண்ணு பார்க்க போற வழியில ஒரு யானை காலில் சங்கிலி கட்டி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கல்யாணம் பண்ண போற கமல் இதுக்கப்புறம் ஒரு பொறுப்போட ரெஸ்ட்ரிக்டடான வாழ்க்கை வாழ போறாருங்கிறத யானைக்கு போட்டு கால் கட்டு மூலமா டினோட் பண்ணிருக்காங்க. வெளியெடுத்து போட்ட மீன் துடிக்கிறத காமிச்சு கம்பேர் பண்ணிருப்பாங்க. சங்கர் கமல் கூட்டணியில வந்த இந்தியன் படத்துல இந்தியன் தாத்தாவா வர கமல் படம் முழுக்கவே மீசை இல்லாம இருப்பாரு. ஆனா கிளைமேக்ஸ்ல வர சீன்ல மட்டும் மீசையோட இருப்பாரு. இந்த சீன்ல மட்டும் கமலுக்கு மீசை வந்ததுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. கமல் முன்னாடியே ஒரு சீன்ல சின்ன வயசுல தன்னோட மகனுக்கு முத்தம் கொடுக்கும் போது வலிக்க கூடாதுன்னு மீசை எடுத்ததா சொல்லியிருப்பாரு. கிளைமேக்ஸ்ல தன்னோட மகனையே ஒரு சூழ்நிலையால கொண்டிருப்பாரு. மகனுக்காக எடுத்த மீசையை மகனை இழந்ததுக்கு அப்புறமா திருப்பியும் வச்சிருப்பாரு. இதே இந்தியன் படத்துல கமலோட சேனாபதி கேரக்டர் சுபாஷ் சந்திர போஸ் வச்சு டிசைன் பண்ணிருப்பாங்க. சேனாபதி கேரக்டர் சுபாஷ் சந்திர போஸோட கொள்கைகளை பின்பற்றுபவரா இருப்பாரு. படத்துல அவரோட பையனுக்கு சந்திரபோஸ் பேர் வச்சிருப்பாங்க. இதனாலதான் அவரை சந்திரன்னு படத்துல கூப்பிடுவாங்க. சுபாஷ் சந்திர போஸ் 1948 ஆகஸ்ட் 18 நடந்த ஒரு விமான விபத்துல இறந்துட்டதா ஒரு செய்தி இருந்தாலும் அது வதந்தியனும் அதுக்கு பின்னாடி உயிரோட இருந்ததா ஒரு செய்தி இருக்கு. இந்தியன் படத்திலும் கிளைமேக்ஸ்ல நடக்கிற விமான விபத்துல சேனாபதி கேரக்டர் இறந்ததா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்புவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடியும் அவர் உயிரோட தான் இருப்பாரு. சினிமாவை வெறும் 3 மணி நேரம் மக்களை என்டர்டெயின் பண்ற தளமா பார்க்காம அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்களும் மெனக்கெட்டு கமலஹாசன் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணின ஒவ்வொரு படைப்புகள்லயும் இவ்வளவு டீடைலிங் இருக்கிறதே 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சுதான் நமக்கு தெரிய வருது. இன்னும் 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் கமலோட ஒவ்வொரு படைப்புகள்லயும் நமக்கு புதுசா ஏதாவது தெரிய வருங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்ல இன்னும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ற நிறைய ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.